இப்போ நம்ம பார்க்க போகிறது சாம்பார், அதாவது இட்லி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பார். இது வந்து மதியானம் நம்ம வைக்கிற லஞ்சுக்கு வைக்கிற சாம்பாரை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கணும். இதுக்கு தேவையான பொருள் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பருப்பு, இதில் வந்து நான் வந்து துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் பைத்தம்பருப்பும் சேர்த்து போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு நிறைய போட்டுக்கோங்க, பைத்தம்பருப்பு சும்மா டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் அரிஞ்சு சின்ன வெங்காயம் வச்சுக்கோங்க. தக்காளி, இந்த இதுக்கு வந்து புளி கிடையாது இந்த சாம்பாருக்கு. ஸோ தக்காளி நம்ம ஜாஸ்தியாக போட்டுக்குவோம் புளிக்கு. ஸோ தக்காளி, சிட்டிகை மஞ்சள்தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, ரெண்டு மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி.